பையனோட அம்மாவை பார்க்கணும். Do yado nan
எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் சார், கொஞ்சம் ப்ளீஸ். என்னங்க யார்கிட்ட உள்ள வந்தாங்க? சாரி, வில் சீ, வில் ஸ்டார்ட், வில் சீ. மேடம், இந்த விசிட்டோட பர்பஸ் என்ன? உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்கூல்ல ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டான். As a district education officer, அது சம்பந்தமா என்கொயரி பண்றது தான் purpose of this visit. மேடம், என்கொயரியில என்ன தெரிஞ்சது? ஆ? என்கொயரியில என்ன தெரிஞ்சது? என்கொயரி இன்னும் முழுசா முடியவே இல்ல. முடிஞ்ச உடனே தான் ஏதானாலும் சொல்ல முடியும். பையன் மயங்கி விழுந்தான்னு சொல்றீங்க? டீச்சர் அடிச்சதானே விழுந்தான்? நோ 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 நோ. பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே மூளையில ஒரு பிளாக் இருந்திருக்கு. டீச்சர் அடிச்சு விழுந்தது ஒரு ஆக்சிடென்ட். It is just a coincidence. Enna summa pesanum pesringa? Ungala government office nokkara vacha? Enna hospital report eduthinga? Reports irka? Wait. Na solradha kelunga. Neenga edha pathi pesitirukinga? Listen pannunga. I have the reports given by the chief doctors of the BRJ hospital. Government doctors um cross check panni certify pannirukanga. அப்ப டீச்சர் அடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? மேடம், டீச்சர் அடிச்சு பையன் சீரியஸ் ஆகுறது இது ஒண்ணு முதல் தடவை இல்ல. Who will be responsible for all this? மேடம், see, டீச்சர் அடிச்சது உண்மைதான். ஆனா அவங்க லேசா தட்டி இருக்காங்க. அவன் மயங்கி விழுந்ததுக்கோ இவ்ளோ சீரியஸ் ஆனதுக்கோ டீச்சர் அடிச்சது காரணம் கிடையாது. சொல்லுங்க மேடம், இப்படி பொறுப்பு வந்து எப்படி ஜியோ பாஸ் பண்ணிருக்கீங்களா? See, the geo has already been passed. And if you Hello, என்ன பேசுறீங்க? கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றோம். பிராக்டிகலா எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு ஈஸியா கேள்வி கேட்டுட்டு போயிடுவீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைய நல்லபடியா வளர்க்கிற பொறுப்பு டீச்சர்ஸ்க்கு உண்டு. கண்டிப்பு காட்டினா தான் குழந்தைகளை டிசிப்ளின் பண்ண முடியுது. ஏன் உங்க வீட்டில் நீங்க கண்டிப்பு காட்டல? டீச்சர்ஸ் கண்டிப்பு காட்டினா தப்பா? அடிக்கிறத நியாயப்படுத்தல. அடிக்கிறது தப்பு தான். நான் அடிச்சு அந்த பையன் மயங்கி விழாம இருந்திருக்கலாம். ஆனா நான் அடிச்சது தப்பு தான். அந்த பையனோட அம்மாவை பார்த்தேன் ஹாஸ்பிடல்ல. அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். டீச்சர்ஸ் இன்னொரு அம்மா மாதிரி குழந்தைங்களை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் குழந்தைங்களை ஸ்கூல்ல விடுறாங்க. ஆனா நான் அவனை என் சொந்த பையனா பார்க்கல. குழந்தைங்களுக்கு மார்க்ஸ், டிசிப்ளின் இதெல்லாத்த விட உயிர் முக்கியம். அந்த அம்மாக்கு அவங்க பையன் முக்கியம். Any more questions? No, no. No more comments. I'm not answering. சொல்லு தோழா.
பையனுக்கு சரியாயிடுச்சு, நாளைக்கு டிஸ்சார்ஜ். டீச்சர் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கிடலாம். இப்போ அது முக்கியம் இல்லை தோழா. ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம். தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூலில் இன்னும் டீச்சர் வந்து பிள்ளைங்களை அடிக்கிறாங்க, பசங்க எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க, அரசாங்கம் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறான், எத்தனை குழந்தைங்களுக்கு இதுக்கு இவங்க நிவாரணம் கொடுத்துருக்காங்க. சாயங்காலம் வர பேசுவோமா? ரைட் ரைட் தோழா, ஓகே. அப்புறம் நினைவேந்தலுக்கு வரீங்களா? 6 மணிக்கு கூட்டம். ஆமாம் ஆமாம், நான் வந்துடும் தோழா. எனக்கு தெரியும் சார், நீங்க என் தங்கச்சி பின்னாடி வரீங்கன்னு. வேணாம் சார், நம்ம நாட்டில் ஏன் தெரியும் சார் பொண்ணுங்க முன்னாடி போக முடியல, பின்னாடி அவன் வராங்கிற பயத்தில் தான் சார். போகட்டும் சார், பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியாக. உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா தைரியமாக போய் சொல்லுங்கள் சார்.